அதாவது நிசாப் ஜகாத்ல நிசாப் என்று சொன்னால் உதாரணமாக ஜகாத் விதியாகும் பொருட்கள் என்ன அதனுடைய நிசாப் என்னன்னு நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம் அது மாதிரி ஹவுல் என்று சொல்லியும் மொழி வழக்கில் நம்ம பேசுகின்ற பொழுது ஹவுல் அதுக்கு ஹவுல் பூர்த்தி ஆகிவிட்டது என்ற ஒரு வழக்கும் இருக்கிறது இப்ப நிசாப் என்று சொன்னால் உதாரணமாக ஒருவேளை தங்கம் வெள்ளி இருக்கிறது என்று சொன்னால் இப்போ ஒரு ஆள்கிட்ட 2 பவுன் இருக்குது என்பதனால உடனே அது ஜகாத் கடமை ஆகாது அது குறிப்பிட்ட அளவை அடைய வேண்டும் அதாவது கிட்டத்தட்ட 10.5 பவுன் 85 கிராமை அடைந்தால் தான் 24 கரட் தங்கம் அப்படி அடைந்தால் தான் 85 கிராம் அடைந்தால் தான் அதுக்கு ஜகாத் கடமையாகும் அப்ப இந்த எல்லையை தான் நிசாப் என்று சொல்லுவோம் உதாரணமாக ஆடு மாடு ஒட்டகை கால்நடைகள்ல ஜகாத் என்று சொல்லும்பொழுது ஒரு ஆள்கிட்ட வந்து இப்ப 5 ஆடு இருக்குதுன்னா அதுக்கு ஜகாத்தா இல்ல 40 ஆடு வேண்டும் அப்ப எனவே இதுதான் நிசாப் அந்த பொருளாதாரத்தினுடைய ஜகாத் விதியாகின்ற எல்லை ஜகாத் விதியாகின்ற அந்த எல்லையை தான் நிசாப் என்று சொல்வார்கள்